Please subscribe Sadhguru Sai Creations. சர்க்கரை வியாதி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் பதிவு கொடுத்துட்டே தான் இருக்கேன். அந்த விதத்தில் இப்போ உங்களுக்கு என்ன ஹோம் ரெமெடியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. நாங்கள் இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கவலையே வேண்டாம், இனிப்பு தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். சக்கர மெடிக்கேஷன்ஸோட கூட தான் நம்ம நிறைய ஹோம் ரெமடிஸ் எடுக்க போகிறோம். அந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுது, நம்மளோட சுகர் லெவல் நல்லா குறைஞ்ச பின்னாடி தான் நம்ம டாக்டரே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிசன்ஸை குறைக்க போகிறார். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீங்கள் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாமே. இதனோட செடி வந்து கிடைக்கிது நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நீங்கள் பவுடர் டேப்லெட் அதுவும் ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கிக்கலாம். டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாததுனால கிட்னி பெத்தாலஜி வர்றது உண்டு, நியூரைட்டிஸ் வர்றது உண்டு, கால் மறுத்து போகிறது உண்டு. அந்த மாதிரி கால் ஆம்புடேட் பண்ண பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்களானா, சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை வியாதி கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ் பதிவு கொடுத்துட்டே தான் இருக்கேன். அந்த விதத்தில் இப்போ உங்களுக்கு என்ன ஹோம் ரெமடியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்டஸ் இக்னியஸ் அப்படின்ற ஹோம் ரெமடி தாங்க. ஆக்சுவலி இந்த காஸ்டஸ் இக்னியஸ் இதை வந்து இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குடி 2 அடி உயரம் வளரக்கூடியது. நார்தன் சவுத் அமெரிக்கா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமாக கொண்ட இந்த செடி. இதுக்கு தமிழில் வந்து அதாவது பரவலாக குலைக்கில இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்சுலின் செடி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்சுலின் செடியை பற்றி தாங்க நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த இன்சுலின் செடிக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சர்க்கரை குறைக்கிற தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்கள் இதை 2016 ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் ஒரு அதாவது ஒரு சின்ன ரிசர்ச், குறிப்பிட்ட மக்கள் அதாவது கொஞ்சம் அளவில் மக்களை வச்சு கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை இருக்க பேஷண்ட்ஸ் சிலருக்கு குறைஞ்சது சிலருக்கு குறையல. அதுக்கும் முன்னாடி வந்து பாருங்கள் ஒரு ஓல்டன் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சக்கரை மக்களை வச்சு இந்த ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பாதி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போக்ளைசிமிக் ஸ்டேட் போயிட்டாங்க, ரொம்ப வந்து சக்கரை கம்மியாயிடுச்சு இதை சாப்பிடும்போது அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இருக்க தான் செய்யுது. அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேஸ் எவிடன்ஸ் ஸ்டடீஸும் இருக்க தான் செய்யுது. அப்போ நம்ம வந்து பாருங்கள் ஆல்ரெடி நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸு நம்ம ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இதையே வந்து பேஸ் பண்ணி இது மட்டுமே போதும் அப்படின்னு நிற்க போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு மெடிசன் ஒரு மாடர்ன் சிஸ்டம் மெடிசன் எடுக்கலாம், இல்லை ஹோமியோபதி மெடிசன் எடுக்கலாம், ஏதோ ஒரு மெடிசன் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. கூட இதை கம்மி பண்ணும்போது அந்த மெடிசனோட அளவை நம்ம குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு லோ கிளைசிமிக் ஆகுது அதாவது லோ சுகர் ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி சக்கரை பேஷண்ட்ஸ்க்கு அறிகுறிகள் தெரியும். அந்த அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து உடனே கோப்பப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதை ரெகுலராக எடுத்துகிட்டு செக்கப் பண்ணும்போது டாக்டரே வந்து சொல்லுவாங்க, நம்மளோட சக்கரை டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதலுக்கு இப்போ சக்கரை நிறைய குறைஞ்சிட்ருக்குப்பா, நான் மாத்திரை கம்மி பண்ணுறேன், இல்லைனா இன்சுலின் அந்த இன்ஜெக்ஷனோட டோஸை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் உங்கள் சக்கரை டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்ல தான் போகிறாரு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிங்களோ அது கூட சேர்த்து இதை எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து பாருங்கள் ஹர்ப்ஸுக்கு மூலிகை இலை தழைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. சைட் எஃபெக்ட்ஸ்ன்றது வர்றது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக அதை டம்ப் பண்ணி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரும். ஓகே, இப்போ இந்த காஸ்டஸ் இக்னியஸ் இதை எப்படி எடுத்துக்கலாங்க? இதை வந்து இலையாக அப்படியே மென்று சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா டேப்லெட் ஃபார்மில் வருது சாப்பிட்லாம், இல்லைன்னா பொடியாக வருது சாப்பிட்லாம், இல்லை வீட்லேயே இன்சுலின் செடி அது ரொம்ப ஈஸியாக தாங்க வளருது. எங்கள் வீட்லேயே கூட நான் வச்சுருக்கேன். இந்த செடியை வச்சுருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு 3 இலை பிரிங்க, அதனால இவ்வளோ பெருசாகவும் இருக்கும். குட்டி இலைனா ஒரு 4 பிரிச்சுக்கோங்க. பெரிய இலை இவ்வளோ பெருசு இருக்குன்னா நல்ல ஒரு 3 இலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மென்று சாப்பிட்லாம். ஒன்றும் கசப்பெல்லாம் இருக்காது, அப்படியே மென்று சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல விதத்தில் நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் ஒரு சிலர் எனக்கு கஷ்டம் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா ஒரு 5 இலை கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்ல கொதி வரணும். கொதி வரும்போது என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல கொதி வந்தோடனே அதை வந்து வடிகட்டி புழிஞ்சி அதை குடிச்சுக்கோங்க. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம், சரிங்களா? ஓகே, இந்த காஸ்டஸ் இக்னியஸ் இந்த இன்சுலின் செடி இந்த இன்சுலின் இலைக்கு வேறு என்னங்க தன்மை இருக்குது? இதுக்கு வந்து பாருங்கள் ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்குது. பொதுவாக வந்து பாருங்கள் இந்த சக்கர நோயாளிகள் டக்கு 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 டக்குன்னு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்கரையை எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கோங்க அப்படின்னு ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை பெரும்பாலான மக்கள்.
அப்போ டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் காப்பாற்றக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் செடிக்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இது வந்து ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இவங்களுக்கு கையில் ஏதாவது அடிபட்டுருச்சு, காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு ஆற மாட்டேங்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த இன்சுலின் இலையை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிக்க வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து கால் அந்த புண்ணு இருக்க இடத்துல இல்லை அடிப்பட்ட இடத்துல வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு காட்டனில் வைப் பண்ணி எடுத்துகிட்டு கேலண்டுல ஆயின்மெண்ட் அப்படின்னு ஹோமியோபதியில் ஒரு ஆயின்மெண்ட் இருக்குங்க, அந்த ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் மேலே ஹோமியோபதியில் இந்த டயபெட்டிஸ்க்கு ஜிம்னம்மா சில்வஸ்டி க்யூ இருக்குது, சைசிஜிஎம் ஜெம்போடினம் க்யூ இருக்குது, இப்படி ஏகப்பட்ட மெடிக்கேஷன்ஸ் டைபோனில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குதாங்க. செய்து எவ்வளோ சுகர் இருந்தாலும் அப்படியே நார்மல்சி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முடியும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து சொல்லுவோம், மருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மருந்து கொடுப்போம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை அப்படின்றது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாத்தையும் சொல்லுவோம். வாரத்தில் 3 நாள் பாவக்காய் பொரியல் சாப்பிட சொல்லுவோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா பாவக்காயில் இருக்க மொமாடசின் அண்ட் சாண்ட்ரின் இது வந்து பாருங்கள் சக்கரை அளவை நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெந்தயம் ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிட சொல்வேன். ஓகேங்களா, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 4-ஹைட்ராக்சி ஐசோலூசைன் அப்படின்ற மூலக்கூறு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்சுலின் செக்ரேஷனை அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சிகளே முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதையும் நாங்கள் சாப்பிட சொல்வோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நடைப்பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக செய்யதாங்க சொல்லுவோம். நாவர்கொட்டை கஷாயம் கூட சேர்த்து எடுக்க சொல்லுவோம். நாவர்கொட்டை இப்போ நாகப்பழம், பொதுவாக இவங்க பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா நாகப்பழம் நல்லா சாப்பிடலாம். அதே மாதிரி பாருங்கள் இவங்களுக்கு பொதுவாகவே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. நாங்கள் இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசை இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கவலையே வேண்டாம், இனிப்பு தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். என்ன இனிப்புங்க சாப்பிடலாம், ஸ்டீவியா போட்டு இப்போ நிறைய பேஸ்ட்ரீஸு எல்லாமே வந்து வந்துருச்சு, ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்துருச்சு, அந்த மாதிரி வாங்கியும் சாப்பிடலாம். எல்லா சிட்டிஸ்லேயும் கிடைக்குது, இல்லை நீங்களே அந்த ஸ்டீவியா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் கொடுக்குறான், அதை நம்ம வாங்கி ஸ்வீட்ஸ் பால் பொங்கல் பால் பாயசம் அந்த மாதிரி வச்சும் சாப்பிடலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இனிப்பு நல்லது அப்படின்னா அது இனிப்பு துளசினோட இனிப்பு. ஸோ இது வந்து எடுத்துக்கோங்க, இந்த இன்சுலின் செடி எடுத்துக்கோங்க, கூட வந்து ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு துளசி போட்டு சாப்பிட்லாம். வாரத்தில் 3 நாள் பாவக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாரத்தில் 4 நாள் கோவக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கோவக்காயில் இருக்க காப்பர் சக்தி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்டஸ் இக்னியஸ் இன்சுலின் இலை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க. இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும்னு இல்லைங்க, இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நிறைய நோய் இருக்குது. அதாவது லேடிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினால பிசிஓஸ் வரும், சினைப்பையில் நீர்க்கட்டி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் வரும், இந்த அடினோமயோசிஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த மாதிரி கண்டிஷன் இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் நிலையை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, அவங்களாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதில்ல, ஓவர் ஒபீஸாக இருக்கவங்க நல்ல வெயிட் இருக்கவங்க பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ டயபெட்டிஸ் அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஓவர் வெயிட் ஏற ஏற இந்த இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை அப்படின்றது வரதாங்க செய்யும், அவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த இன்சுலின் செடியில். முக்கியமாக வந்து பாருங்கள் இது கணையம், கணையத்தில் நல்லா ஒர்க் பண்ணுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரன்ஸ் அதில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா பீட்டா செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாருங்கள் இப்போ சர்க்கரைக்கே ஒரே முட்டை நம்ம சர்க்கரை மருந்தை நிறுத்திட்டு இதை எடுக்க போகிறதில்ல, சர்க்கரை மெடிக்கேஷன்ஸோட கூட தான் நம்ம நிறைய ஹோம் ரெமடிஸ் எடுக்க போகிறோம். அந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுது, நம்மளோட சுகர் லெவல் நல்லா குறைஞ்ச பின்னாடி தான் நம்ம டாக்டரே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிசன்ஸை குறைக்க போகிறார். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீங்கள் இதையும் சேர்த்து எடுத்துக்கலாமே. இதனோட செடி வந்து கிடைக்கிது நம்மளுக்கு ஆன்லைனில் வாங்கிக்கலாம், நீங்கள் பவுடர் டேப்லெட் அதுவும் ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கிக்கலாம், கூட சேர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். டயபெட்டிக்னால நிறைய பேர் வந்து பாருங்கள் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாதனால கிட்னி பெத்தாலஜி வர்றது உண்டு, நியூரைட்டிஸ் வர்றது உண்டு, கால் மறுத்து போகிறது உண்டு. அந்த மாதிரி கால் ஆம்புடேட் பண்ண பேஷண்ட்ஸ் எத்தனையோ பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்களானா ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ்னாலையும் இந்த உணவு முறைகள்னாலையும் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் செடி, சுருக்குறுஞ்சான், வெந்தயம் இதெல்லாமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது டயபெட்டிஸ் பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. இதுக்கும் மேலே யோகாசன பயிற்சியும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நடைப்பயிற்சி, யோகாசன பயிற்சி, ஸ்விம்மிங் இதெல்லாமும் ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் முதல்ல நாங்கள் வந்து யோகாசன பயிற்சிகளில் நேராக வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம்.
இப்போ வந்து பாருங்கள் ஆன்லைன் யோகா வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பலவிதமான நோய்கள், எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன மாதிரி யோகாசனங்கள் எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும், என்னென்ன மாதிரி யோகாசனங்கள் பண்ணும்போது அவங்க நோயிலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு கம்பைன்ட் எஃபெக்டாக எல்லாமே சொல்கிறோம். அந்த மாதிரி பல நோய்களுக்கு பலவிதமான யோகாசன பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்கும். இதை பார்த்துட்ருக்க மக்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் யோகாசன பயிற்சி பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.